Hello all, welcome back to my channel. Try with me, Shanu. So, in this video, we will talk about a Tamil novel review. So, our channel is an English novel review. So, Tamil novel, our first Tamil novel, I read it. Narmada. In this book, the author name is Jamal. So in the book vandu pathinga idu vandu or unmaya nadandha or incident vachi eludhana or story book da and also in the book vandu or love story so in the book pathinga indha book oda author Jamal vandu namukaga review kaga send pannirukkaru so indha story fulla padichita indha story pathina enoda or personal review enna abingiradha da indha video la nam paakaporum and also na ungakitta solla nanikira or sila vishayangalum indha video la paakaporum so without any further delay let's get into the video So last or 1 month I naal vandu videos post panna mudiyala and Instagram la follow pannitirukkavangalukku vandu na yen video post pannanu theriyum so Instagram la follow pannada or silarkaga na information solren so last month April 29th 30th and the time la நான் என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருந்தோம் ஸோ அதிலேருந்து நானும் என்னோடய அம்மாவும் வந்து ரெக்கவர் ஆகிட்டோம் பட் என்னோடய அப்பாவால் வந்து ரெக்கவர் ஆக முடியல ஸோ அவர் வந்து இறந்துட்டார் மே 12th வந்து அவர் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டார் ஸோ ஒரு 10 days வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணார் ஸோ நாங்கள் அவர் கூடவே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் பட் அவரோட லங்ஸ் வந்து ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ அவரால் ப்ரீத் பண்ண முடியல ஈவன் வென்டிலேட்டரில் இருந்து கூட அவரால் ப்ரீத் பண்ண முடியாமல் அவர் இறந்துட்டார் ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் யாருமே எதிர்பார்க்கல நல்லா இருந்த ஒரு பர்சன் ஜஸ்ட் ஒரு 15 days வந்து அவர் இப்போது இல்லைங்க ஸோ ஸ்டில் என்னால் வந்து இதை அக்செப்ட் பண்ணவே முடியல பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஸோ அதனால தான் வந்து என்னால் வீடியோஸ் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல நிறையா அழுதாச்சு போதும் போதுன்ற அளவுக்கு பட் எவ்வளோ அழுதாலுமே வந்து இப்போ அவர் திருப்பி வரப்போகிறது கிடையாது ஸோ அந்த டைமில் எனக்கு இனிமே என்னோடய ஒர்க்கு இந்த சேனல் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பட் அப்படி இருக்கிறது வந்து அது இன்னும் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது லைக் அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது இன்னும் கஷ்டமாக தான் இருக்கே தவிர அது எந்த ஒரு நம்ம எவ்வளோ அழுதாலும் அவர் திருப்பி வரப்போகிறதே இல்லை ஸோ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது என்னோடய அம்மாவையும் இன்னும் அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஒரு ஸ்டேஜில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ஆஃபீஸ் ஒர்க் நான் ஒரு 1 week முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுவே எனக்கு ஒரு நல்ல டைவர்ட்டாக இருந்துச்சு ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் வேறு இதில் இருக்கும் ஸோ அப்படி தான் கொஞ்சம் இப்போது பெட்டராக ஆகியாச்சு ஸோ அம்மாவும் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே இருக்காங்க அவர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறத விட ஸ்டில் அவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஈஸியாக இருக்குது அவர் இல்லைங்கிறதே என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல பிகாஸ் அதில் வச்சுட்டு போன திங்ஸ் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே அப்படியே தான் இருக்குது ஸோ அவர் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கும்போது நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருக்கலாம்னு நினச்சேன் ஸோ அதனால தான் என்னோடய சேனலும் அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணணும் என்னோடய வீடியோஸும் நான் அகெயின் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன் இந்த சேனல் பர்சனலி வந்து என்னோடய அப்பா வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார் நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட அவர் வந்து பெருசாக அதை பற்றி பெருசாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணாரான்னு எனக்கு தெரியல பட் இந்த சேனல் வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தார் என்னோடய சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு என் சேனலில் ரொம்ப பிடிச்ச வீடியோ வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ நான் ஒரு சிட்சாட் வீடியோ போஸ்ட் பண்ணேன் அதில் என் ஃபேமிலி ஃபோட்டோலாம் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதில் வந்து அவர் ஃப்ளைட்டில் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னோடய சேனலேருந்து வர ஃபர்ஸ்ட் இன்கம்ல என்னோடய அப்பா அம்மா ஃப்ளைட்டில் கூட்டு போவேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை இப்போ என்னால் வந்து அது பண்ண முடியல பட் கண்டிப்பாக என்னோடய அம்மாவை நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் ஸோ ஒரு டைவர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அகெயின் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பட் சம்ஹவ் அவர் இருந்த வரைக்கும் அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார் அவரோட ஏஜ் வந்து 59 ஸோ 59 இயர்ஸ் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக அவர் இருந்தார் அவர் ஜாலியாக இருந்துட்டு தான் போனார் ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஹீ லிவ் 59 இயர்ஸ் பிகாஸ் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக நம்ம 40 இயர்ஸ் இருப்போமான்றதே ரொம்ப கஷ்டம்தான் இன்ஃபேக்ட் அவர் இருந்தப்போ நிறைய யங்கான பீப்புளுக்கு அந்த பெட் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்காகவே என்னமோ அவர் சீக்கிரம் வந்து அந்த பெட்டை கொடுத்துட்டாரு மற்றவங்களுக்கு ஸோ ஐ ஹோப் அவர் எங்கள் கூட தான் இருக்கார் ஸ்டில் அவர் இல்லைன்னு நினைக்கிறதோட அவர் எங்கள் கூடவே இருக்கார் ஒரு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் வந்து இதுக்கப்புறமே இருந்துருவோம் ஸோ அவ்வளோதான் அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்னால் நான் தான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல பட் இதுக்கப்புறம் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியல பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான்
எப்போ என்னால் முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். ஸோ இந்த கோவிட் இதில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்படியே உட்காந்துடாதீங்க, லைக் அது கஷ்டமாக இருக்கும், அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க அந்த கஷ்டத்துலேயே, அதுலேருந்து வெளியே வாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு எது லைக் அவங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்காங்க அப்படின்னே நினச்சிக்குவாங்க. என்னாலையும் ஸ்டில் என்னால் சரியாக தூங்கவே முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, லைக் கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இருக்கிறவங்க சேஃபாக இருங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. வெளியே யாரும் வந்து அன்வான்டாக போகாதீங்க. என்னோட அப்பாவும் பயங்கர சேஃபாக இருந்த ஒரு பர்சன் தான். அவர் ரொம்பவே வந்து லைக் நான் கூட சேஃபாக இல்லை, பட் அவர் ரொம்ப சேஃபாக இருந்தார். பட் எப்படி அது அட்டாக் ஆச்சுன்னே எங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லோருமே சேஃபாக இருங்க. யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை லூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உட்காந்துடாதீங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சு டைவெர்ட் பண்ணி வெளியில் வந்துடுங்க. ஸோ அதுதான் உங்கள் பேரண்ட்ஸுமே வந்து விரும்புவாங்க. இங்கே அடுத்துட்டு சோகமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. சீக்கிரம் இந்த கோவிட்லேருந்து எல்லாருமே வந்து பழைய நார்மல் லைஃப்க்கு திரும்பி வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த புக்கோட ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த புக் வந்து ஒரு 1 month முன்னாடி எனக்கு வந்துருச்சு. ரொம்ப நான் வந்து நான் டிலே பண்ணிட்டேன். 1.5 months என்கிட்ட தான் இருக்குது. வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த புக் எங்கள் அப்பா வந்து படித்து முடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு தமிழ் புக்ஸ் ஆக்சுவலி வந்து பிடிக்கும். ஸோ நான் படிக்கிறது முன்னாடி படிச்சுட்டு இந்த ஸ்டோரி எனக்கு தமிழ் ரீடிங் ரொம்ப ஸ்லோ. ஸோ நான் வந்து ஒரு 2-3 weeks ஆகிடுச்சு எனக்கு படித்து முடிக்கிறதுக்கு. ஸோ அவர் ஒரு 2 days வந்து படிச்சிட்டாரு. படிச்சுட்டு அந்த ஸ்டோரி எனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தார். நான் தான் அப்புறம் சொல்லுங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி அந்த ஸ்டோரி அவர் எனக்கு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. பட் படித்தப்போ அவர் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். தென் நான் ரீட் பண்ணும்போதும் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் லாஸ்ட்டாக படித்த புக். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டோரி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஊர் வந்து மணப்பாறை. அண்ட் அவர் 10th வரைக்கும் தான் வந்து படிச்சிருக்காரு. ஒரு 10 years வரைக்கும் அவர் வந்து திருப்பூர் பனியன் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் துபாய்க்கு போயிட்டு அங்கே இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு புக் தான் இந்த புக். ஸோ நிஜமாகவே இந்த புக் வந்து அவர் என்கிட்ட கொடுக்கும்போதே அவர் சொன்னது வந்து இது நான் வந்து மணிக்காகவோ அந்த மாதிரி நான் இந்த புக் வந்து எழுதவே இல்லை, இந்த புக்கோட ஸ்டோரிக்காக தான் நான் வந்து இந்த புக்கு ஆக்சுவலி நான் எழுதுனதே அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் ரீட் பண்ணும்போதும் எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. So, all the very best for your successful future, Jamal. Thank you so much. In the book, review பண்ற opportunity எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு, இதில் மேஜர் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. இதில் மேஜரான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா. ஸோ அந்த கேரக்டரோட நேம் தான் இந்த புக்கோட டைட்டிலையும் இருக்கு. ஸோ இந்த நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பாஸ்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு சேடான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் வந்து இவங்களை ரொம்ப ஒரு லோன்லியான ஒரு பர்சனாக மாத்திருச்சு. இவங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, பட் இவங்க யாருமே இல்லாமல் தனிமையாக வந்து மலேசியாவில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் கதையே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் வந்து நடக்குது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் வந்து பீச். அந்த பீச்சில் தான் வந்து அவங்க எப்பவுமே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தனியாகவே உட்காந்துருப்பாங்க, லேட் நைட் ஆனாலுமே வந்து அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அவங்களோட வீட்லேயே வந்து அவங்க தனியாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பொண்ணோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து சத்யா. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஜினியர் தான். பட் அவருக்கு பாஸ்ட்ல வந்து ஒரு லவ் ஃபெயில் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரேயா அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேர்ளோட வீட்டில் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த கேர்ளும் இவர் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த லவ் ஃபெயிலியர்ல இவர் வந்து பயங்கரமா வந்து குடிக்கிற ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இவரோட ரொட்டீனும் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். லைக் இவரோட ஒர்க் போவார், இவர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருப்பார். ஸோ ஒர்க் போவார், ஈவினிங் ஆனால் இவர் நல்லா வந்து குடிப்பாரு. குடிச்சிட்டு இவர் பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இவரோட லைஃபே வந்து இனமாக தான் இருக்கும். ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தேவா அந்த மாதிரி சிலர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீ ஏன் சத்யா இப்படியே இருக்க, அவங்க லைஃப் எப்படியே இருந்தால் முடிஞ்சிருமா, நீ வந்து ஸ்டேயாக மறந்துட்டு வெளியில் வா, நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, நீ அந்த ஒரு கேர்லேயே நினச்சிட்டு இருக்காத, இன்னொரு ஒரு கேர்ளை பாரு, உன் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க.
ஸோ ஒரு நாள் ரொம்ப லேட் நைட் வந்து சத்யா குடிச்சிட்டு பீச்சில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கேர்ள் அழுகிற சத்தம் வந்து அவர் கேட்குது. ஸோ யார் அழுகிறாங்கன்னு பார்க்குறப்ப அதுதான் வந்து நர்மதா தான் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு அவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு, நீங்கள் யார், ஏன் தனியாக இருக்கீங்க, அவர் ரொம்ப குடி போதையில் தான் இருக்காரு, அவருக்கு என்ன பேசுகிறான்றதே தெரியாமல் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட பேசுகிறாரு, பேசுகிறப்ப இது மாதிரி ரெண்டு பேருமே கஷ்டமாக இருக்கும், நானும் வந்து தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தென் அந்த டைமில் வந்து இவரோட ஃபோன் நம்பர் வந்து இவர் கொடுத்துட்டு போவார் அண்ட் இவரோட பிரேஸ்லெட்டை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ நர்மதா அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் நேற்று பார்த்தோம் ஏன்னா இவரை நேற்று நான் யார், அவர் மறந்தே போயிட்டு இருப்பாரு காலையில் இப்படி ஒரு கேர்ளை பார்த்தது, இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னால், இல்லை நேற்று நைட் நம்ம பார்த்தோம், நீங்கள் உங்கள் பிரேஸ்லெட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி மாலுக்கு வாங்க நான் அந்த பிரேஸ்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ சத்யாவுக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து மாலுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக வருவார். அப்போ தான் நர்மதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தெளிவாக பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சிரும் நர்மதா, லைக் பார்த்த உடனே ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து லைக் அந்த ஒரு அந்த இன்சிடென்ட்டே வந்து அவருக்கு இந்த ஸ்ரேயாவை மறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவர் அடுத்து வந்து அவர் நர்மதா வந்து ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். இந்த நர்மதா வந்து சத்யாவோட ஃப்ரெண்ட் தேவா வீட்டு பக்கத்துலேயே வந்து இருப்பாங்க. ஸோ இவர் வந்து லைக் தேவா பார்க்க போகும்போது அங்கே பக்கத்தில் வந்து இவளை மீட் பண்ணுவார். ஹே நீங்கள் எங்கே இங்கே இருக்கீங்க, என்னோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்வார். ஸோ இந்த மாதிரி இந்த கேர்ள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசுகிறப்ப அவளோட பாஸ்ட் வந்து யாருக்குமே தெரியல, அந்த பொண்ணு தனியாக தான் இருப்பான், பட் நீ எதுக்கும் சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவா வந்து சொல்லிடுவார். சத்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நர்மதா மேலே வந்து ரொம்ப கிரேஸ் ஆகிடுவார். பட் நர்மதா ரொம்ப இருக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, இப்போ பீச்சில் வந்து பார்த்தாலும் ஹாய் ஹலோ அந்த மாதிரி தான். ஸோ இப்படி வந்து ஒரு 1 இயர் போயிடுது. 1 இயருக்கு அப்புறம் சத்யா வந்து ரொம்பவே அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, அவர் வந்து நர்மதா மேலே ரொம்ப கிரேஸியாக இருக்காரு, அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ பாதிலே அவர்கிட்ட இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சத்யா அவரோட லவ்வை வந்து ஒரு நாள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் வந்து அவர் அவரோட லவ் வந்து இந்த கேர்ள்கிட்ட நர்மதா கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். பட் நர்மதா வந்து இவரோட லவ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் என்னன்ற ரீசனும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் தேவாவை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த கேர்ள் என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது, நான் ப்ரொப்போஸ் பண்ணேன் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த ப்ரொப்போசலுக்கு அப்புறம் அந்த கேர்ள் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டதும் தேவாவுக்கு செம்ம ஷாக், என்ன நீ ப்ரொப்போஸே பண்ணி அந்த பொண்ணை பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணமே ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புக் படித்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கேர்ளோட பாஸ்டில் என்ன நடந்துச்சு, அந்த கேர்ள் இப்போ தனியாக இருக்காங்க பட் அவங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு கேர்ள், அவங்க ஏன் தனியாக இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்னாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சத்யா என்ன பண்ண போகிறான், சத்யா லைக் நர்மதா மேலே பயங்கர கிரேஸியாக இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு அஃபேலர்லேருந்து அவர் சரியாகி வந்து தான் நர்மதாவை பார்த்துருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ நர்மதாவும் வந்து ஒரு மேரிட் கேர்ள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணணும், எப்படி அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ண வைக்கணும் எதுவுமே வந்து தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். லைக் ரொம்ப ஒரு ரொம்ப பயங்கர த்ரில்லிங்கான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன், சிம்பிளான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பி என்டிங் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த கேர்ளோட பாஸ்ட் வந்து ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்துச்சு. லைக் ஐட்டோட லவ் ஸ்டோரி மாதிரி அது எவ்வளோ எனக்கு எமோஷ்னலாக இருந்ததோ அதே அளவுக்கு இந்த கேர்ளோட பாஸ்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் எண்டிங்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் சத்யாவும் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தேன், அந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, லைக் நர்மதாவை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஈவன் தோ மேரிட் கேர்ள் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் கூட சத்யாவோட லவ் வந்து சேஞ்ச் ஆகாது, இன்னும் வந்து அதிகம்தான் ஆகும். அவரோட பாஸ்ட்டு அவரோட கஷ்டங்கள்லாம் தெரியும் போது இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகும். நர்மதா பொறுத்த வரைக்கும் அவளோட லைஃப் மேலேயே அவளுக்கு ஒரு பயங்கரமான பயம் இருக்கும், லைக் அவளுக்கு லைஃப் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த கேர்ளோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஒரு பயத்தோடு இருக்கும்போது அவள் யாரையுமே நம்புறதுக்கே ரொம்ப பயப்படுவான். ஸோ இப்படி தான் அந்த ஸ்டோரி வந்து போகும். பட் ரொம்பவே அழகாக தெளிவாக எந்த ஒரு லேகுமே இல்லாமல் கொண்டு போய் முடிச்சிருக்காரு. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரைட்டிங் எப்படி சொல்கிறது இல்லை, பட் ரொம்ப தூய தமிழில் அந்த மாதிரிலாம் வந்து இல்லவே இல்லை, நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரியான லாங்குவேஜில் தான் இருக்குது. லைக் ஸ்டார்டிங் ஒரு 10-20 பேஜ் படிக்க தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப லைக் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். படிக்கிறதுக்கு ஒரு தமிழ் புக் படிக்கிறோம் அப்படி ஃபீலே இல்லை, லைக் நார்மலாக ஒரு நாவல் படிக்கிற ஃபீல் தான் இருந்தது. இங்கிலீஷ் நாவல் படித்தாலும் இதே ஃபீல் தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ பேஜஸ் ரொம்ப கம்மி தான், ஆல்மோஸ்ட் 159 pages தான், பட் சின்ன சின்னதாக தான் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக தள்ளி தள்ளி குட்டி புக் தான், ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தமிழ் நாவல்ஸ்னாலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து இந்த புக் வந்து கிரியேட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த புக் ஸ்டோரி, இப்படிதான் இருக்குது. ஸோ இந்த புக் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு இந்த புக் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் இந்த புக் பற்றி என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த புக் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட்டுன்னு தான் சொல்லணும், பிகாஸ் என்னோட அப்பா படித்த ஒரு புக். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த புக்கோட ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு புக் தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இன்னும் நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்தது டேக் கேர், பாய் பாய்.